வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது சிவன் மலை. சிவன் மலை என்றால் திருவண்ணாமலையில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது கன்னியா பிரதேசத்தில் அமைந்திருக்குது. தென்கதிரை ஆதீனத்தின் ஒரு அங்கமாக இந்த சிவன் மலை காணப்படுது. இந்த சிவன் மலையில் சிறப்பம்சம் என்னென்றால், இப்போ திருவண்ணாமலையில் இருக்க எல்லாருக்குமே இதில் சிறப்பம்சம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். 1008 லிங்கங்களை இவங்க பிரதிஷ்டை செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தில் தற்பொழுது 208 லிங்கங்களை இங்கே பிரதிஷ்டை செஞ்சிட்டாங்க. மேலும் பல லிங்கங்களை பிரதிஷ்டை செய்யறதுக்காக இவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் 216 லிங்கங்கள் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் அவர்கள் சொன்னாங்க. இது வந்து எவ்வளவு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் என்று இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு எடுத்து காட்ட இயலாது என்ற, இது ஒரு அவ்வளவு இயற்கை அழகு நிறைந்த ஒரு பிரதேசம், மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பிரதேசம். முடிந்தால் நீங்கள் நேரில் சென்று பார்த்து வாருங்கள். பலர் இந்த லிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருக்கும் எங்கள் உறவுகள் இந்த லிங்கங்களை பிரதிஷ்டை செய்கிறதுக்கு உதவி இருக்கிறாங்க. இலங்கையில் வாழ்றாக்களும் நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. 216 லிங்கங்கள் வச்சுருக்காங்க. இன்னும 1008 லிங்கங்கள் வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய லிங்கங்கள் தேவைப்படுது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் உங்களால் முடிந்தால், இல்லது வெளிநாடுகளில் இருக்கும் உறவுகளிடம் உங்களால் உதவிகளை பெற்று இந்த ஆலயத்துக்கு லிங்கங்கள் வைக்க முடியுமாக இருந்தால் நீங்கள் உதவி செய்ய முடியும். இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கின்றேன். என்னுடைய தொலைபேசி இலக்கம் பதிவு செய்கின்றேன். உங்களால் முடிந்தால் இவர்களுக்கு உதவி, இந்த லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து உதவிகளை வழங்குங்கள். எமது மாவட்டம், எமது சமயம், எமது கலாச்சாரம் நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். மிகவும் அழகிய ஒரு பிரம்மாண்டமான இடம். 1008 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்வது என்பது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல. நீங்கள் நேரடியாக சென்று பார்வையிடலாம். மிகவும் அழகான இடம்தான். இயற்கைகளில் நிறைந்த இடம். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். மன நிம்மதியை இங்கு பெற்றுக்கொள்ளலாம். அழகிய ஒரு இயற்கை, சொல்லப்போனால் ஒரு அமைதி. அந்த அமைதியை யாராலும் விவரிக்க முடியாது. நேரில் சென்று பார்த்து தான் உணர முடியும். இந்த வீடியோவை பார்க்க உங்களுக்கு இந்த இடத்திற்கு சென்று சில பேர் பார்வையிட்டிருப்பீர்கள். சில பேர் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு இங்கு சென்று பார்வையிட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கன்னியா பிரதேசத்திற்கு சென்று அங்கிருந்து தென்கிளை ஆதீனத்திற்கு எப்படி செல்வது என்று கேட்டு அவர்களினூடாக இந்த சிவன்மலைக்கு செல்ல முடியும். மிகவும் அழகிய இடம். ஒவ்வொருவரும் லிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அப்படி வெளிநாடுகளில் இருக்கும் உறவுகள் பலர் லிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். உங்களால் முடிந்தால் நீங்களும் ஒரு லிங்கத்தை பதித்து விடுங்கள். உங்களுடைய பெயரும் இங்கே பதிக்கப்பட்டிருக்கும். மிகவும் அழகிய இடம். ஒரு சிறிய காணொளி மூலமாக அவ்வளவற்றையும் அவ்வளவு விடயத்தையும் உங்கள் கண் முன்னே கொண்டு சேர்க்க முடியாது. ஆகையால் முடிந்தால் நீங்கள் நேரடியாக சென்று இந்த இயற்கை அழகை கண்டு மகிழுங்கள். மிகவும் அற்புதமாக இருந்தது. நான் பல தடவை சென்று வந்திருக்கின்றேன். ஆனால் லிங்கங்கள் வைக்க வைக்க வைக்க, லிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க, அந்த இடம் புனித பூமியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் நேரடியாக சென்று உணர்ந்து பாருங்கள். அதிக நான் நினைக்கின்றேன், 1008 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிற்பாடு இது மிகவும் மிகவும் ஒரு அற்புதமான பூமியாக மாற்றப்படும் என்று நினைக்கின்றேன். மனதிற்கு திருப்தியான இடம், நிம்மதியை அளித்தது. முடியுமானால் நீங்களும் நேரடியாக சென்று பார்வையிடுங்கள். நன்றி.